ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராக் விஜய் சேனல். நான் உங்க சங்கீதா விஜய் பேசுறேன். வாரத்துல 7 நாளும் பாத்தீங்கன்னா ராக் விஜய் தான் வீடியோ போடுவேன்னு சொல்லி சண்டை போடுறாரு. ஸோ இன்னைக்கு வந்து நான் வீடியோ போட்டே தீர்வேன், மக்கள் கிட்ட சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் சண்டை போட்டே நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மக்களே, உங்களோட ஆதரவு 100% எனக்கு தேவை. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சங்கீதா விஜய் வீடியோ போட்டால் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டாயமா நீங்க சொல்லியே ஆகணும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, நாய்களுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னா 99% வந்து நாயங்க வந்து செத்து போயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட கொரோனாவை விட ஒரு 100% தாக்கத்தோட இருக்கக்கூடிய பாரோ அந்த நோயை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நாய்க்குட்டி வாங்கியாச்சு ஒரு ஆசையில, ஆனா இது வச்சு செய்யுதுங்க. ஏன்னா குழந்தைக்கும் மேல என்னதான் கேர்ஃபுல்லா பார்த்தாலும் எப்படியாவது வாமிட் வந்துடுது, லூஸ் மோஷன் வந்துடுது. மெயின் வந்து எந்த நோய் வந்தாலும் பாரோன்ற நோய் வந்து வராமல் பார்த்துக்கணும். ஸோ ஏன்னா பாரோ வந்துடுச்சுனாலே 99% பார்த்தீங்கன்னா நாய்ங்க வந்து செத்து போயிடும். ஸோ என்ன தான் நம்ம வந்து காப்பாற்றணும்னு நினச்சாலும் அது வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் அவங்க அந்த நோயிலேருந்து காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த பாரோ வந்து எப்படி வரும்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சந்தேகத்தை தான் இன்னும் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ பாரோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சாலுமே, 4 செவத்துக்குள்ளே வச்சாலுமே அந்த பாரோ வரதான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து 2-வீலர் வச்சுருப்பீங்க, ஸோ இல்லை ஒரு பைக், ஏதோ ஒன்று வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரும். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க, அந்த டயரை போய் நக்குவாங்க. ஸோ ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து உள்ளே வந்துடும். ஸோ அந்த ஸ்மெல் பண்ணாலுமே அந்த வந்து நாய்ங்களுக்கு பாரோ வந்து அட்டாக் ஆகும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் நாயங்க வந்து எப்படி இருந்தாலும் தெரு நாயங்க, தெருக்கு ஒரு 4 நாயாவது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த நாயங்க டாய்லெட்டோ யூரினோ போச்சுனாலோ, அதை ஸ்மெல் பண்ணிச்சுனாலும் அந்த நோய் அட்டாக் ஆகும். தென் மெயினாக வந்து எல்லாருமே செருப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த செருப்பு நம்ம போட்டுட்டு வந்து அவுத்த பிறகு முதல்ல போய் வாய் வைக்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ வாய் வச்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த வெளியே போயிட்டு வந்தப்ப என்னென்னலாம் பாக்டீரியா இருக்கும் அதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி வாயில் நக்குனாலே போதும், அந்த பாரோ நோய் வேற நாய்க்கு இருந்துச்சுன்னா இந்த நாய்க்கு கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது நாய் விட்டு நாய் தான் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, ஸோ வயசானவங்களாம் இருக்காங்க, இந்த நோய் வந்து இந்த நாய்க்கு வந்துடுச்சுன்னா ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குன்னா ஸ்ப்ரெட் ஆகுமானா, கண்டிப்பாக இது வந்து நாய் விட்டு நாய் தான் ஸ்ப்ரெட் ஆகும். வீட்டில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் யாருக்குமே இந்த நோய் வந்து வராது. பாரோ நாய்க்கு வந்துடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஸோ பாரோ வந்துடுச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நாயங்க வந்து இந்த மாதிரி உட்காராது, உடனே வந்து ஒரு 2-3 days வந்து படுத்துரும். ஏன்னா பாரோ வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நாயங்க வந்து சுத்தமாக சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது. ஸோ அப்போ தண்ணி கூட குடிக்காத இருக்கும்போது நாயங்களுக்கு எப்படி எனர்ஜியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ நாயங்க வந்து தண்ணி குடிக்காது, மெயினாக சாப்பிட்டாது, மொத்தமாக வந்து வாந்தி எடுத்துரும். ஸோ அதே மாதிரி ஃபுட் எதுவுமே நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி, குழந்தை மாதிரி மடியில் படுக்க வச்சு கொடுத்தாலுமே கூட சுத்தமாக அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து லூஸ் மோஷன் ஆகும். ஸோ லூஸ் மோஷன் ஆனாலே பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து நாயங்களுக்கு வந்து அப்படியே ரத்தம் மாதிரி தான் வரும். ஏன்னா பாரோ வந்துடுச்சுனாலே அந்த குடல் ஃபுல்லாகவே வந்து போய் புண்ணு பண்ணி அந்த குடலில் இருக்கக்கூடிய ரத்தம், உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் இவங்களுக்கு மெயினாக எவ்வளோ இருக்க போகுது பார்த்தீங்களா, ஒரு பாட்டில் இருக்குமா 2 பாட்டில் இருக்குமா? ஸோ எல்லா ரத்தத்தையும் அந்த மோஷன் வழியாக வந்து ரத்தமாக போகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு லூஸ் மோஷன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மஞ்சள் கலரோ க்ரீன் கலர்லேயோ போகிறது பிரச்சனை கிடையாது. ஸோ ரத்தம் மாதிரி போகுது, ஒரு ப்ரௌனிஷாக போகுது, தண்ணி மாதிரி போகுது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஒரு 50% வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த நோயாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பாரோ வந்து மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். நார்மலாக வந்து டாக்ஸ் வந்து பப்பீஸ் வந்து நீங்கள் மோஷன் போச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவு ஸ்மெல் இருக்காது, இருக்கும் ஒரு மாதிரி நீச்சு ஸ்மெல் அது மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த பாரோ வந்துட்டு மோஷன் போச்சுன்னா நீங்கள் அதை போய் பக்கத்தில் எடுக்க முடியாது, கொமட்டி அப்படியே வாந்தி வர மாதிரி அந்த அளவு வந்து ஸ்மெல் கொடுக்கும் அந்த பாரோவோட தாக்கம். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துறது, ஸோ எப்படி வராமல் பார்த்துக்கிறது, நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஒரு 50% நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் நாயை வந்து உடனடியாக ஒரு கிளினிக், ஒரு நல்ல ஒரு வெட்டினரி டாக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து மெயின் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிப்ஸ் தான் போடுவாங்க. ஸோ குல்கோஸ் சேர்த்துவாங்க, அது கூட சில ஊசிகள், அந்த நாயங்க வந்து பேலன்ஸ் பண்ணும் இல்லைங்களா, ஏன்னா சாப்பிடாமே ஏதோ ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டால் தான் அது ஓரளவு வந்து அதால் வந்து எழுந்து நிற்கக்கூடிய தெம்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 1 week வந்து ட்ரிப்ஸ் போடுவாங்க, அது கூட சில மெடிசன் வந்து ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 99% வந்து சில நாயங்களை வந்து காப்பாற்ற முடியும். இதை வந்து நீங்கள் எப்போனா முன்னாடியே ஒரு 50% இருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த நோயின் கண்டுபிடிச்சிட்டிங்களா. ஸோ மெயினாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா
இதுக்கு வந்து 2500 rupees ஆகும். இந்த பாரோன்ற நோயை வந்து டெஸ்ட் பண்ணி இது பாரோவா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டைரெக்டாக நீங்கள் கிளினிக் போயிட்டு அந்த நோயை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு கூட பாரோவா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஃபேமிலியில் ஒரு பப்பியாக கொண்டு வந்து அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்த பிறகு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் ஆகிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து பாரோ வந்துருச்சு தூக்கி ரோட்டில் விட்டுடலான்னு சொல்லி விடவும் முடியாது. நம்ம அதை வந்து எப்படி இருந்தாலும் 100% வந்து நம்ம ட்ரை பண்ணி காப்பாற்றணும் தான் நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் ஒரு ஒரு நிமிஷமும் வந்து நாய் வாங்கிட்டோம் அது வளர்ந்து சாப்பிடுது அது மட்டும் போகுதுன்னு அதை வந்து கேர் பண்ணாமல் விடக்கூடாது. அது கூட ஒரு 10-15 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா வந்து கோம் பண்ணி விடணும். ஸோ அதுக்கப்புறம் உடம்புல வந்து நல்லா இப்படி பண்ணி பார்த்தீங்கனாலே உண்ணியோ சில புண்ணு சிலது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கால் இடுக்கலாம் வந்து சில புண்ணுங்க வந்திருக்கும், இந்த காதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்ணி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நாய் கூட ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏதோ நாய் வாங்கிட்டோம் அப்படி தூக்கி வெளியே விட்டுட்டு சாப்பாடு போட்டோமா அதுக்கு என்ன தண்ணி வச்சோமா அப்படின்னு இல்லாமல் இதையும் நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு 10-15 minutes உங்களுக்காக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் இவங்களை கேர் பண்ண முடியும். ரொம்பவும் பார்த்தீங்கன்னா அறிவாளியான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயங்க மட்டும்தான். என்ன தான் நம்ம வந்து கோபத்தில் வந்து திட்டினாலும் அடுத்த நிமிஷம் நம்ம கால் கிட்ட வந்து நம்மளை வந்து கொஞ்சக்கூடிய ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா இந்த பப்பீஸ் தான். ஸோ மெயினாக இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா பப்பீஸ்க்கு வந்து பாரோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து ஒரு வெட்டினரியை பார்த்தீங்கனாலே கிளியர் ஆகிடும். ஸோ பாரோ வந்துருச்சு சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கு வந்து எந்த சாப்பாட்டையும் வந்து அந்த ஊசியில் கொடுக்கறதோ எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா குல்கோஸ் தான். ஸோ அதை நீங்கள் கிளினிக் கொண்டு போனாலே ஒரு கரெக்டான டாக்டர் பார்த்தாலே வந்து பப்பீஸை சீக்கிரமாக காப்பாற்றலாம். ஓகே மக்களே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் பப்பீஸை பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.